சரிவா, நம்ம சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணிடுவோம். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? ஓ, அதுவா? நாம இன்ட்ரோவே எடுக்கல. ஆமா, நம்ம வந்துட்டு அதை போய் ரிலீஸ் பண்ணிடுவோம். இங்க தானடா. யப், தட்ஸ் மீ. And you're probably wondering how it all ended up right here. இப்போ நீங்க ரெண்டு பேர் டீமா இருங்க, நானும் இவன் அப்துல் மூணு பேர் டீமா இருக்கும். சரி, பொக்க பேட். முதல்ல அவன் சொன்னது ஆன்சர் கண்டுபிடிங்கடா. சொன்னது ஆன்சர் க்வெஸ்சன் கேளு. ரொம்ப பசிக்குதான் ஒருத்தனுக்கு, அவன் பசியில என்ன பண்ணு தெரியாம மலையில போய் வாய பொழந்து நின்னானா. ஏதாவது மலையோட பேரு சாப்பாடு ஐட்டம் வர மாதிரி இருக்கா? சொன்னல, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. திருவண்ணாமலை. பழனிமலையா? பழனிமலை. ஆ, பழனிமலை. அப்பல சொல்லாத. பஞ்சாவூர் தருவாங்க. அதுக்கு தான் இரா மலை பேரு. எங்கெல்லாம் லிங்க் பண்றான் வர்றா? பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான். விட்டுருங்க. சரி, வரல. என்னது இது? அடமலை. ஓ, அடை அடை அடை. இந்த மலை இல்லையா? நான் சொல்றேன். இப்ப தான் கடன் வாங்கி போடுறது. பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருக்குடா, அதுல வந்து கல்லு போட்டா என்ன ஆகும்? கல்லு போட்டா உள்ள கல்லு இருக்கும். அப்துல் யோசிக்கிறான், இந்த ஆன்சர் நல்லா இருக்கு. தண்ணி வெளியில கொட்டும். அதை விட சிம்பிளா யோசிச்சு. கல்லு வந்து தண்ணி கடியில போயிடும். ஏய், ரொம்ப சிம்பிளா யோசிடா. கல்லு தண்ணியில விழும். இன்னும் சிம்பிளாவா? தண்ணி ஸ்பிளாஷ் ஆகும், கல்லு நனைஞ்சிருண்டா. இப்ப நான் உனக்கு கேக்குறேன், ஒரு ரைட்டர், ஒரு கதை எழுதுறவர், அவர் வந்துட்டு கதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, எங்க உட்காந்து எழுதுறதுன்னு தெரியாம கடைசியில ஒரு கிணறு, ஒரு கிணறு இருந்துச்சான். அதுல தண்ணி வத்தி போயிருந்துதான். அந்த கிணத்துக்குள்ள போய் உட்காந்து கதை எழுதி முடிச்சிட்டாரா, அந்த கடை ஹிட் ஆயிடுச்சான். ஏன் ஆழ்ந்து கதை எழுதுறாரா? Ladies and gentlemen, we got him. ஆழமா யோசிச்சு கொடுங்க. ஆழமா யோசிச்சு. ஒரு வில்லேஜ்ல வந்து பெரிய ஃபெஸ்டிவல், ஓகேயா? அதாவது வில்லேஜுக்கு எல்லாருக்கும் சமைக்கிறாங்க. எல்லாரும் வந்து சமைக்கிறாங்க சமைக்கிறாங்க சரியா? ஒரு மொத்த வில்லேஜுக்கு சமைக்கணும். ஸோ பெரிய பானையை எடுத்து சமைக்கிறாங்க எல்லாருக்கும். அவங்க வந்து திடீர்னு என்னாச்சு, எல்லாரும் அப்படியே சந்தோஷமா இருக்கும் போது ஒருத்தர் எடுத்து வந்து பானையில போட்டாங்களாம். ஸ்வீட்டான பையனா? ஊர்ல பெரிய பருப்பான். இல்ல நினைச்சதா? அதனால நிக்குது. ஏன்னா அதால உட்கார முடியாது.
அப்பே சொன்னேன் நவித்து ஏத்த மாதிரி யோசிடா அவனோட பிரசன்ஸ் இங்க இருக்கு அடி சொல்லு சொல்லு அவங்க சொல்லி வச்சிருந்தா ஆனா அதுக்கேண்டா இவ்வளவு ஃபயரா வர வா சொல்லு வா நல்லா இருந்துச்சுடா சொல்லு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வந்து என்ன ஸ்பெஷல் வார்த்தைகள் தான் வித்தியாசம் நல்லா இருக்கேன் ஒண்ணு நீ வேறலன்னா ஒண்ணுன்னு இருப்பான் வேறலன்னு இருப்பான் நான் சொன்னல ரொம்ப கேவலமான பீஸா வரேன் நான் கேக்கட்டுமா ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கு ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கு ஐ காட் யூ ஒரு மாசத்துல ஒரு நாள் தான் இருக்குது ஹேய் என்னடா நாள் இருக்கு 4 14 24 மூணு நாள் இருக்கா ஓ அந்த நாளுக்கு வந்தேன் இப்போ நான் டேஸ் உண்மையா நான் என்ன நினைச்சேன் நீ 13 சொன்னா 31 சொல்லுவானு நினைச்சேன் நீ 31 சொன்னா 13 நினைச்சேன் ஓகே ஒரு நாய் என்ன பண்ணுச்சு யாருமே இல்லாத தெரு சரியா திடீர்னு நினச்சு குழைக்க ஆரம்பிச்சிச்சு சரியா யாருமே இல்லாத தெரு இருட்டு நைட் நேரம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு நினச்சு குழைக்க ஆரம்பிச்சிச்சு நீ சொல்ல கூட மறந்துருச்சுடா எனக்கும் மறந்துருச்சுடா சொல்றா மறந்து எனக்கு கேட்டது கிடையாது இதை நானு தெரியலையா தெரியல தெரியலையா தெரியல அதோட இஷ்டம் அது குழைச்சிது சரி அப்ப இப்போ வெயிட்டா போறேன்டா நான் எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட் மொக்கல்ல வேடந்தாங்களுக்கு பறவை எல்லாம் எங்க இருந்து வருது வானத்துல இருந்து வருது எல்லா பறவையும் முட்டையில இருந்தாண்டா வருது அப்ப வேடந்தாங்களுக்கு மட்டும் முட்டையில இருந்தா என்ன கேள்வியது இல்ல அம்மா வயித்துல இருந்து வருதுன்னு சொல்லு எங்க இருந்து வருது முட்டையில இருந்தா அம்மா வயித்துல இருந்து வருது சரி அம்மா எங்க இருந்து வருது அப்ப நீ போடு அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும் கலர் ஆகும் ஏன்னா இதுல வந்து காஃபி விட டீ பெட்டர் எப்படி காஃபி விட டீ பெட்டரா ரெண்டுமே குடிச்சது இல்ல அவ்வளோ உங்களுக்கு குடிக்கலனாலும் சொல்லலாம் பூஸ்ட் குடிப்பான் அதானே பால் குடிப்பேன் ஸ்டாப் இட் சொல்லிடவா மண்டை கொடைய வைப்போமா இது வந்து மண்டை கொடைய வச்சிரு ஏன்னா இதை கண்டுபிடிச்சிருவாங்கடா ஏரியா நேயர்கள் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் அந்த சர்ப்ரைஸோட மொக்கைய கேட்டதுக்கு அப்புறமா ஏன்டா வச்சோம் நான் ஃபீல் பண்ண போறோம் எங்க அந்த மொக்கைய போடு சஸ்பென்ஸ் வைக்கிற அளவுக்கு தான் பெரிய சர்ப்ரைஸ் இல்ல வாங்க அது உங்களுக்கு காட்டுறோம் வாங்க அப்போ நீ மாதுக்குள்ள அந்த மொக்கைய போட்டுரு நான் பார்த்தா தான் போடுவேன் எப்படா வைக்கணும் சொல்லுங்கடா நீ ஆஃப் பண்ண அவன் ஆடணும் டாபிக் வண்டி வாங்கிருக்கீங்க எப்போ ட்ரீட் வைக்க போறீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும் ட்ரீட் வைக்கறேன்னு சொல்லுங்க நல்லா பாத்து முடிவு பண்ணு
சாவி எங்க கிட்ட இருக்கு, சாவி கிட்ட, சாவி சரி கூட நான் வைக்கிறேன். இல்ல இல்ல ஆனா எவ்வளவு பட்ஜெட் சொன்னா எவ்வளவு பட்ஜெட்? 5000. 5000 என்னப்பா என்ன அதெல்லாம் தெரியாத இருக்கு. அந்த வீடியோட 10% வியூஸ் நீ கேக்குற நீ ட்ரீட்டுக்கு. ஆமா சரி ஓகே 5000க்குள்ளடா. அதுக்கு 1000 ரூபாய்க்கு நான் ஒதுக்க மாட்டேன். 5000 ரூபாய்க்கு கீழே 1000 ரூபாய்க்கு மேல ஓகே. சரி குடு குடு அது பாஸ் சொல்லு. நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சரி வைக்கலண்ணா. சாவி தர மாட்டேன்டா. புதுப்பேட்டையில விட்டுருவேன் அவங்க பாட்பாட்ட பிரிச்சு எடுத்து. சம டிமாண்ட் புது புது வண்டி வேற. யோசிச்சுக்கோ நீ, நீ யோசிச்சுக்கோ. நீ வந்து நான் வந்து ட்ரீட் வைக்கிறதுக்கு ஒப்புக்கொள்கிறேன். சத்தியம் சத்தியம் அப்படியா எந்த இடம்னு உண்மையா சொல்ற? போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம். சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்போ? இப்படா போலீஸ் மாட்டோம். ஹலோ கேக்குதாடா? பேசிட்டு எங்கடா இருக்க? என்ன சொல்றாங்க? என் முகம் ராசி அப்படி. ஒருத்தன் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு லைசன்ஸ் எடுக்க போகும்போது உள்ள போ சைலண்டாக வந்து ஆன்சர் கேட்கலான்னு பார்க்குறியா? ஒருத்தன் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து லைசன்ஸ் எடுக்க போனான். போகும்போது சாக் பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன் எட்டு போட்டு காமிக்க சொன்னாங்க, வரைஞ்சிட்டாடா. எட்டு போட தான் எடுத்துட்டு போனான், அவ்வளவுதான்.